வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா August 29. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆனதே ஒரு 1000 பாயிண்ட் சொல்லலாம், 1000 பாயிண்ட் கிட்டக்க ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் 39200 ரேஞ்ச்னா இன்றைக்கி ஓப்பனிங் பாருங்கள் 38200 இருக்குது. மார்க்கெட் செம டவுன், அதனால் நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை பாருங்கள் ஃப்ரைடே வந்து பை கால் வந்தபடி க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் ஆப்போசிட் கால்ஸ் தான் வரும். கரண்ட்டில் பை கால்னா நெக்ஸ்ட்டு செல் கால். ஸோ நேற்று பை கால்னுடைய மொமெண்டமில் இப்போ க்ரீன் கலர் கேண்டில் ட்ரேடிங் போகுது. ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் கேண்டில் 9:16 AM தான் ஓப்பன் ஆகும். ஸோ 9:16 பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சான்ஸ் செல் கால் தான் வரும், ஏன்னா நமக்கு ரொம்ப டவுன்ஃபாலில் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம சார்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கால்ஸே வந்து ஜென்ரேட் பண்ணும். டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால் கண்டிப்பாக செல் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆகும். நமக்கு வந்து கரண்ட்டில் பை கால்னா ஸோ செல் கால் ஜென்ரேட் ஆயிடுச்சு. செல்லர் 38-31. ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இப்போ என்ட்ரி எடுத்துடலாம். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கேண்டில் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய வேலை ஜஸ்ட்டு இந்த வீடியோவை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டு டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. பார்த்துட்ருக்கையில் அதில் என்ன கால்ஸ் வருதோ அந்த கால்ஸை ஜஸ்ட்டு ட்ரேட் பண்ண போகிறீங்க. இப்போ நமக்கு செல் கால் 38-231 பார்த்தோம். கீழே 2 டார்கெட் லைன்ஸ் இருக்குது, பட் இது வந்து ரொம்ப சின்னதாக ஸ்மால் டார்கெட் லைன் மாதிரி தெரியுது. பட் ஒரு டார்கெட்னுடைய லைன் பார்த்திங்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 95 பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு இது ஒரு 1000 பாயிண்ட்னுடைய சார்ட்டை காட்டுறதுனால இந்த 90 பாயிண்ட் வந்து ரொம்ப சின்னமாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியுது. நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா 9:16 AM. மார்க்கெட்டோடைய ஹெவி ஒரு வாலட்டைல் கொடுக்கக்கூடிய ஒரு டயத்தில் நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆனதுனால நமக்கு கிடைச்ச கால் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் ரீச் அவுட் ஆகி இருக்கு. ஆக்சுவலி 38-135 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். நமக்கு இந்த கேண்டில்னுடைய லோவே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில்லே ஃபஸ்ட்டு 1 மினிட்க்குள்ளவே ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கிட்டே நமக்கு கால் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆன 3 நிமிஷத்துக்குள்ளே 9:18 பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 95 பாயிண்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி எவ்ரிடே நடக்கும், பட் ஆனால் டெய்லி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் இந்த அளவுக்கு ஒரு வேகமாக நமக்கு இது வரைக்கும் ரொம்ப ஒரு ரேராக தான் வந்து நடக்கும். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி நாங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இல்லை இதை பற்றின இன்னும் நிறையா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதை பற்றின டெய்லி வீடியோஸ் பார்க்குறனாலும் சேனலில் போயிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.